அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி அவரது புகைப்படத்திற்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் உள்ள அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் காந்தி மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கினையும் அவர்கள் பார்வையிட்டனர். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். இதனிடையே மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விடுதலையின் அகிம்சை என்பதொரு அறக்கொள்கையை முன்னிறுத்தி அதன் மூலம் சுதந்திரத்திற்கான போராட்டங்களை வலுப்பெறச் செய்தவர் மகாத்மா காந்தி என புகழாரம் சூட்டியுள்ளார். உப்பு சத்தியாகிரகம் போன்ற வரலாற்றில் இருந்து நீங்காத பல வலிமையான அகிம்சை வழி போராட்டங்கள் மூலம் நாட்டின் சுதந்திரத்தில் பெரும் பங்காற்றிய அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த தினத்தில் அவருடைய தியாகங்களை போற்றி வணங்கிடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.